இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நமீபியாவில் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் தங்களுடைய வீட்டுக்கு வரும் விருந்தினர்களுக்கு தங்களுடைய மனைவியை விருந்தாக்கும் கலாச்சாரம் இருக்கிறது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்க போகிறோம் ஆப்பிரிக்காவின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய நாடு நமீபியா இந்த நாட்டில் ஒபா ஹிம்பா சிம்பா ஆகிய பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள் இவர்களிடம் ஒரு வித்தியாசமான பழக்கம் ஒன்று இருக்கிறது அதாவது விருந்தினர்களுக்கு மனைவியை விருந்தாக்கு என்பதே அந்த பழக்கம் இந்த வினோத பழக்கத்திற்கு ஜெப்சியா ஒமுகா செண்டோ என்று பெயர் இதன்படி ஒருவர் வீட்டிற்கு விருந்தினர் வந்தால் அந்த விருந்தினர்களுக்கு அன்று இரவு அவர்கள் வீட்டில் தங்கினால் அப்பொழுது கணவன் தன்னுடைய மனைவியை அந்த விருந்தினருக்கு விருந்தாக்க வேண்டுமாம் இதுதான் அந்த பழங்குடியின மக்களின் பழக்கமாம் இப்படியாக தன்னுடைய மனைவியை விருந்தினருடன் சந்தோஷமாக இருக்கும் போது கணவன் வேறு ஒரு அறையில் தங்கிக் கொள்ள வேண்டும் வேறு அறை இல்லை என்றால் வீட்டுக்கு வெளியில் படுத்துக்கொள்ள வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் உள்ளே வரக்கூடாதாம் ஒருவேளை விருந்தினர்கள் தம்பதிகளாக இருந்தால் அதாவது கணவன் மனைவியாக வந்தால் இரண்டு பேரும் பரஸ்பரம் விரும்பினால் மனைவியை அன்று ஒரு நாள் இரவு மட்டும் மனைவியை மாற்றிக் கொள்வார்களாம் இந்த பழங்குடியின பெண்கள் இதை விரும்பிதான் செய்கிறார்களாம் இது மட்டுமல்ல சில நேரம் மனைவியின் தோழிகளையே மனைவிகள் தங்களுடைய கணவனுடன் சந்தோஷமாக இருக்க அனுப்பி வைப்பார்களாம் இப்படியாக தன்னுடைய தோழியின் கணவனை சந்தோஷப்படுத்துவதால் தன் தோழியுடன் உள்ள நட்பின் ஆழத்தை உணர்த்தும் செயலாக அதை அவர்கள் பார்க்கிறார்கள் இப்படியாக வீட்டுக்கு வரும் விருந்தினர்களுக்கு மனைவியை விருந்தாக்குவது என்பது அந்த விருந்தினருடன் உறவை பலப்படுத்தும் என அந்த மக்கள் நம்புகின்றனர் இதனால் அவர்களுக்கு இடையே நல்ல நட்பு இருக்கும் என்று கருதுகிறார்கள் இதே போல தன்னுடைய வீட்டுக்கு வரும் விருந்தினர்களுக்கு செய்யும் மரியாதையாகவும் இதை கருதுகின்றனர் இரவில் அவர்களை சந்தோஷப்படுத்துவது மூலம் அவர்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும் என நம்புகின்றனர் பொதுவாக இப்படியாக மனைவியை விருந்தாக்குவது அல்லது வேறு ஒரு நபருடன் உடலுறவு கொள்வது அந்த மனைவிக்கு பிடிக்கவில்லை என்றால் அவரால் முடியாது என்று சொல்ல அனுமதி இல்லை கணவன் சொல்லிவிட்டால் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் ஆனால் இன்று அவர்களுடைய கலாச்சாரம் கொஞ்சம் மாறி இருக்கிறது மனைவி வேறு ஒரு நபருடன் உடலுக்கு கொள்வதை முடியாது என்று சொல்லலாம் ஆனால் விருந்தினர் வந்தால் அவருடன் தான் ரூமில் இருக்க வேண்டும் இந்த கலாச்சாரம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது பலர் இந்த கலாச்சாரம் பெண்களை கற்பழிப்பு செய்வதற்கு சமம் என்று விமர்சிக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் நமீபியா நாட்டில் எனும் நோய் மிக அதிகமாக பரவி வருகிறது அதற்கு இந்த கலாச்சாரம் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இதில் சோகம் என்னவென்றால் பல கணவன்மார்கள் மற்றவர்களால் ஏதாவது காரியம் சாதிக்க வேண்டும் என்றால் தன்னுடைய வீட்டுக்கு அவர்களை விருந்தினர்களாக அழைத்து தன்னுடைய மனைவியை விருந்தினர்களுக்கு விருந்து வைத்து காரியத்தை சாதித்துக் கொள்கிறார்களாம் இதை பத்தி உங்க கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழ இருக்க அம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்